அல்லு அர்ஜுன் த்ரிவிக்ரம் கூட்டணியில் பொங்கல் அன்னைக்கு வெளியான அலா வைகுந்தபுரம்லோ படம் 250 கோடிக்கும் மேலே வசூல் செஞ்சு சாதனை படைச்சிது. பூஜா ஹெக்டே மற்றும் நிவேதா பெத்துராஜ் கதாநாயகிகளாக நடித்த இந்த படத்தை வாலு ஸ்கெட்ச் பட இயக்குனர் விஜய் சந்தர் இயக்கத்தில் ரீமேக் ஆக உள்ளதாகவும் அதில் கதாநாயகனாக சிம்பு நடிக்க உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது சிவகார்த்திகேயன் நடிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில் அலா வைகுந்தபுரம்லோ படத்துடைய ரீமேக் உரிமையை படக்குழுவினர் இன்னும் யாருக்குமே விற்கவில்லை அப்படின்னும், படத்தின் ரீமேக் உரிமைக்கு படக்குழு பெரும் விலை கேட்பதால் அனைவரும் தயக்கம் காட்டி வருகிறார்கள். இதனால் இந்த செய்திகள் அனைத்தும் வதந்தியே அப்படின்னு புதிய தகவல் வெளியாகி இருக்குது.